ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆக்ஸ் சபை வியாபாரம் தான் கை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனோ கலெக்ஷன் தான் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த டைனோ டைம் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னோவில் வந்து ஸ்னோவில் எழுத்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த வாட்டர் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரே டைமில் ரெண்டு வாட்டர் வந்து ஸ்பான் ஆகிடுது. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஸ்பான் ஆகிதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஓகேங்க. இங்கே பாருங்கள், 75வது லெவலில் ஒரு வாட்டர் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இதே வந்து இப்போ டேம் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீட்டு தான் கொடுத்து டேம் பண்ணோம். பேசி டேம் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட மேலே நிற்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் மீட் ஏறு, ஃபிஷ் மீட் எடுத்து ஹாட் பாரில் வச்சுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெட்ரோலோட வந்து பேசியில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசியில் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் மீட்டு மட்டும் எடுத்துக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி பாமும் இருக்குது. ஸ்மூத்தி பாமையும் ஃபிஷ் மீட்டையும் எடுத்து நம்ம வந்து ஹாட் பார்டர் வச்சிடலாம். இது வந்து பேசிவ் டைம் தான். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இந்த வாட்டர் எங்கே போச்சுன்னு தெரியல. நேற்றுக்கு நம்ம இப்போ அது தேட வேண்டியதாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஃபிஷ் மீட்லாம் எடுத்து போட்டிங்கன்னா வந்து அதிகமாக சீக்கிரம் வந்து டேம் ஆகும். நீங்கள் நார்மல் ஃபிஷ்ஷை போகிறத விட இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து டைம் ஆகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கரையிலே நின்றுட்டுருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மூத்தி பாம் கொடுத்துடலாம். ஃபிஷ் மீட்டும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 75% வந்து டைம் ஆகிட்டான். இன்னும் ஒரு போயிட்டு தான். அதுக்கு மாதிரி இந்த டெலிவரி சார்ஜ் வந்து போட்டு தயிரலாம். என் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவன் தண்ணி உள்ளே போயிட்டான். நீங்கள் இந்தமாதிரி டேம் பண்ணும்போது பக்கத்தில் எதுவும் அனிமல்ஸ் டேஞ்சர் அனிமல்ஸ் இல்லாமல் பார்த்துங்க. நான் அதுக்கு வந்து ஒன்று போட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ரெண்டு வாட்டர். இதில் எது நம்ம 75 தான் பார்த்துருக்கோம். ஓகே, லெவல் 75 தான். நம்ம இதை தான் வந்து டேம் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா லெவல் 5 தான் இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து டேம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஷோல்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னோவில் போகும்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து குறையாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து அந்த ஃபர் செட்டு ஒன்று, ஃபர் சூட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளிர் எடுக்காது. ஆனால் அதை போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக எடுத்துக்கும். நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து மேக் பண்ணலாம். இந்த வாட்டரை பிடிச்சிட்டா போதும். இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல ரெண்டு வாட்டர் வந்துருக்கு. உங்களுக்கு யாருனா இந்த மாதிரி வந்துருக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம்டா? இங்கே பாருங்கள், நம்மளுக்காக ஃபுட்டு ஒரு வேறு குறைஞ்சிடுச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து செகண்ட் போயிட்டு கேட்காம இருக்கான். வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து ஒரு பேரிஸை கலெக்ட் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேரட் கிடச்சிருக்கு. இந்த கேரட் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா உங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து செகண்ட் போயிட்டு கேட்டான். இவன் வந்து குத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேம் ஆகிட்டான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரமாக கூப்பிட்டு போயிடலாம். வாடா பின்னாடியே, வாடா சீக்கிரம் வாடா. எவ்வளோ நேரம்டா உன்ன டேம் பண்ணுறதுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என் பெட்ரோலன் வேறு பறந்துகிட்டே இருக்கேன். சை, கீழே பக்காரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை வந்து டேம் பண்ணியாச்சு. இவன் பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து டேம் பண்ணலாம். வந்து சீக்கிரம் வந்து டேம் பண்ணிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கு நீங்கள் போகிறதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பாலிமர் வந்து பிகினர்ஸுக்கு வந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னோவில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னோக்கு போகும்போது இவனை எடுத்துகிட்டு போனால் வந்து யூஸாக இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த டைனாவை நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம், டேம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ட்ரைக்கு பாருங்கள், 145 இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரை வந்து கீழே இறக்கி விட்டுடலாம். இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே விட தேவையில்ல. நீங்கள் எதனால் ஒரு ஹவுஸ் கட்டிருந்தீங்கன்னா அந்த ஹவுஸ்லேயே விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஃபிஷ்ஷை போட்டுடலாம் அங்கேருந்து எடுத்து வந்ததை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த அனிமல் வந்து டைம் பண்ணுறதுக்கு போகலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவனை தான் டைம் பண்ண போகிறோம். இந்த ஆமையை தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் டைனோ தான். இவன் பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயும் சர்வே பண்ணுவான். இவன் வந்து அவ்வளோக்கு யூஸ் கிடையாது.
இவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெரிய மட்டும் தான் கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டாப் ஓரன் நிறுத்துட்டான். ஓகே அன்கன்சியஸ் ஆகிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஃப்ரூட்டு தான் சாப்பிடுவான். இவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேஜர் பிரி வந்து போட்டுடலாம். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆரம்பிச்சிட்டான். ஒரு பைட்டில் வேறு எவ்வளோ எடுப்பானு வேறு தெரியல. சீக்கிரம் டைம் ஆனால் நல்லாயிருக்கும். எவ்வளோ பொருசும் இருக்கான் பாருங்க, அவ்வளோ மண்டா பிள்ளை. ஒரு பைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தாங்க எடுக்கிறான். இப்படி பார்த்தீங்கன்னா 50 பைட்டு எடுக்கணுங்க. ஐயோ 50 பைட்டு எந்த காலத்தில் எடுக்கிறது? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கே பார்த்தீங்கன்னா 20வது லெவலு, அதுக்கே இவ்வளோ ஸ்லோவாகிறான். ஓகே எவனை பார்த்தீங்கன்னா எவனை நம்பால் தான். இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக இருந்தீங்கன்னா இவனை வந்து டேம் பண்ணி வச்சுருங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு டேச்சு ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பான். இங்கே வந்து பாருங்கள், பெரிசும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணி கொடுப்பான். நீங்கள் வந்து எனேபிள் வாங்குறீங்களா ஆன் பண்ணி விட்டு போட போதும். இங்கே பாருங்கள், ஃபைபரு டேச்சு வுட்டுலாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்கள். டெய் அதுக்குள்ளே எங்கடா போயிட்டேன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனோட எக் தான், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7% தான் ஆகிறான். சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி பாம் போட்டிருக்கேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டைம் பண்ண ஆரம்பித்தா எப்படி ஒரு நாள் டைம் ஆகும் போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி பாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து டைம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இவனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டர் இன்னும் டைம் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வர எபிசோடில் வந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது ஆர்க்கு விளையாடியிருந்தால் நீங்கள் வந்து 8வது லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் 8வது லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி போய்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக டேம் ஆகிட்டான். நாம மண்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து வீட்டுக்கு வர வச்சிடலாம். ஓகே வெங்கட பெற்றோடன். ஓகே அவன் வெயிட்டு தாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சிட்டேன் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கான், எவ்வளோ பஸ் இருக்கான் பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிசு போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம ராப்டர் நின்றுட்டு இருக்காப்பில். சரி வாங்க நம்ம போய் அடுத்த அனிமல் டைம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவனை தான் டைம் பண்ண போகிறோம். இவனுக்கு ரெண்டு பேரில் யாரை டைம் பண்ணலாம்? சரி ஓகே வாங்க நம்ம இவனே வந்து பார்த்தீங்கன்னா டைம் பண்ணலாம். போலாக எடுத்து போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிப்பான். ஒரு ஹெட் ஷாட் மிஸ் ஆகிடுச்சு. டெய் நின்றா, கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஷாட்டு. இன்னும் ஒரே அடி அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா கன்சியஸ் ஆகிட்டான். இவனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிதான் மஜபெரி போட்டுடலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இங்கேருந்து எங்கேருந்து அவன் வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிடிச்சிட்டான். சரி சரி அவனை ஏன்டா அடிக்கிற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள் அவனோட ஹெல்த்து பாருங்கள், 28. இன்னும் ஒரு கடி கட்சிருந்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து செத்துட்டு இருப்பான். இப்போ நீங்கள் வேறு ராப்டர் வேறு. இந்த ராப்டரால் எத்தனை பேர் டைம் பண்ணும்போது டைனோ செத்துருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரேப்டரால் தான் நம்ம நிறைய டைனஸ் வந்து பார்த்தா செத்து போயிருக்கோம். கரெக்டாக நம்ம டேம் பண்ணி முடிக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சி விட்டு போயிட்டானுங்க. எந்தா இவனுங்களாம் எப்படி இருக்கானுங்களோ தெரில. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளை பண்ணிவிட்டு அவனை வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா பைட் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டே தான் இருப்பான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் லெவல் வந்து சீக்கிரம் கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பைட் வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டே இருப்பான். நீங்கள் வந்து பைட்டுக்கு வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. ஆனால் கம்மியாக தான் எடுப்பான், 2%, 1% தான். ஓகே இவனை போட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் டைம் ஆகிட்டான். இவனோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு இதுக்கு யூஸ் ஆவான். இங்கே பாருங்கள் இதுக்கு தான் என்னோடய யூஸு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து உரம் போடுறதுக்கு வந்து இவனோட கக்காவை தான் உரமாக போடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து யூஸ் ஆவான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டின்பெரின்னு ஒரு வெள்ளை கலர் பெரிய இருக்கும், அதை இவனை போட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி விட்டினா இவன் பார்த்தீங்கன்னா இவன் பாட்டுன்னு போட்டுனே இருப்பான். நீங்கள் அதை மாதிரி பாட்டில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து வளர ஆரம்பிக்கும் செடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வரவையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தரை பார்த்தோம். யார்? காம்பி. இவன் டேம் பண்ணலாம்னு பார்த்தேன். பார்த்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமேட் ஒன்று தான் சாப்பிடுவோம் போல்.
நான் அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவனை வந்து அன்கான்ஷியஸ் பண்ணுறதுக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து மீட்டு போட்டு பார்த்தேன், ஃப்ளூட்டு போட்டு பார்த்தேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டு எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவன் வந்து ஒன்லி ப்ரைம் எடுத்து சாப்பிடுவானு. சே சே மதியம் இருங்கடா, இங்கே பாருங்கள் இவனுங்க வேறு நிறைய தொல்லை பண்ணுவாங்க. ஏய் இவங்கிறவன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்து வர வச்சிருந்தேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே இங்கே பாருங்கள், நான் வந்து இவன் டேம் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். கடைசியில் பாருங்கள், போட்டால் இவன் வந்து டேமே ஆகலை. சை சாவுங்கடா, வாங்கடா, இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வரானுங்க பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம், என்ன டைம் பண்ணலான்னு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.